அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஷப்னாஸ் டேஸ்டி கிச்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெசிபி கிடையாது, இன்றைக்கி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒன் டே விலாக்னு கூட சொல்லலாம். அன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், என்ன சாப்பிட்டோம், ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ட்ரெயினில் தான் நாங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நினைக்கலாம். பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆனது, நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ட்ரெயினில் போய். என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த வாட்டி ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ அவருக்காக தான் போனேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறான். ஸோ அவருக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்தார். ஜன்னலில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு, அவ்வளோ குளூரு இருந்தாலும் அந்த மைண்ட் பண்ணலாம். ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆனிச்சு, அதுக்காக வந்து இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளைமேட் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட். ஒரு 6:40 செவன் ஓ கிளாக்குள்ளே தான் இருக்கும். பயங்கரமான குளிர் வேறு, பனி பயங்கரமாக இருந்தது. இருந்தாலும் அந்த க்ரீனிஷ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப வந்து சூப்பராகவும் இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே குளிர் காற்று தாங்க முடியல. அதையும் மீறி என் பிள்ளை உட்காந்து அதை ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே வந்தார். ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணவே விடலை. நீங்களே பார்க்குறீங்களே, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ ட்ரெயின் வந்து மோஸ்ட்லி அவுட்டரில் போகும் இல்லையா, ஸோ அந்த இடம் ஃபுல்லாக நம்ம ஒரு ஃபுல்லாக க்ரீனிஷ் தான் சொல்லவே வேணாம். ட்ரெயினில் போகும்போது நிறையா பீகாக்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் ஜூம் பண்ணி அதை வந்து ஷூட் பண்ண முடியல, மிஸ் ஆகிடுச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஷூட் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 and 1/2 hours இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்சி போகிறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து. ஓகே, நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தாச்சு. ஆமாங்க, டிமார்ட் தான். திருச்சி டிமார்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே தான் நாங்கள் வந்து இப்போ வந்தது. இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ரெண்டாவது, நான் டிமார்ட்டும் வந்தது கிடையாது. ஸோ திருச்சியில் வந்து டிமார்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போனது பொங்கல் டைம், அதனால் அதெல்லாம் வச்சுருக்காங்க, இன்னும் எடுக்கலை. பொங்கல் ஆனால் முடிஞ்சிருச்சு, ஆனால் ஆஃபர்ஸ் தான் இருந்தது. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் தான். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து 99 rupees தாங்க. அது நிறைய ஷூட் பண்ண முடியல, கொஞ்சமாக தான் ஷூட் பண்ணோம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம எது எடுக்கிறது எது வாங்குறதுனே தெரியல. கண்டிப்பாக நம்ம ஒரு பட்ஜெட் எடுத்துகிட்டு போனோம், நம்ம ஒரு கால்குலேட் பண்ணிட்டு போவோம், இதை தான் வாங்கணும், இவ்வளோ பட்ஜெட்குள்ளே வாங்கணும்னு நினச்சிட்டு போவோம். பட் கண்டிப்பாக அது முடியாது, கண்டிப்பாக அதுக்கு டபுளாக தான் ஆகும். ஸோ அதனால் நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டும் இருந்தது. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இது நான் எடுத்திருந்தேன், நல்லா இருந்தது. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 19 rupees தான். இது ரொம்ப சீப்பாக இருக்குல்ல, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
எல்லா கிச்சன் ஐட்டம்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்தது. எனக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஃபுல்லாக காட்ட முடியல, ரொம்ப வந்து கம்மியான விலையில் இருக்குது, ஆஃபர் ரேட்டில் கிடைக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் ஒரே இடத்துல நம்ம வாங்கிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிமார்ட் போங்க, திருச்சி டிமார்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து போடுறேன் டிமார்ட்டோட. நான் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இன்னொரு வ்ளாகை நான் கண்டிப்பாக போடுறேன். டிமார்ட் முடிஞ்ச கையோட நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போகலான்னு பிளானு வந்து, இது வந்து அரப் ஸ்பைஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர வந்து ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டைன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது கீழே வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் மாதிரி கல்லெலாம் போட்டு வாட்டர்லாம் ஃபில் பண்ணி ஃபிஷ்ஷெல்லாம் விட்டுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், ரெண்டு ஃப்ளோர் தான். மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்தது, ஸ்டார்டர் இருந்தது, ஜூஸஸ் இருந்தது, ஐஸ்கிரீம்ஸ், சல்லாட், சூப்ஸ் ஐட்டம்ஸ் வந்து, ஸ்பெஷல் பிரியாணி, அப்புறம் தந்தூரி, அதுக்கப்புறம் சவுதி ஸ்பெஷல், ப்ரோஸ்டட், கப்ஸா எல்லாமே இருந்தது. ஐஸ்கிரீமும் நிறைய வெரைட்டியில் இருந்தது. நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணது வந்து கப்ஸா ரைஸ் தான். இதான் வந்து கிரில்ட் சிக்கன், வஹாம் சிக்கன் சொல்லுவாங்க மாதிரி சிக்கன் கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோடு வந்துட்டு டொமேட்டோ பியூரி, கார்லிக் சாஸ் அது, அதுக்கப்புறம் இந்த கேரட், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து வினிகரில் வந்து ஊற வச்சது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சூப்பரான ஒரு கப்ஸா ரைஸ் வந்து நான் இங்கே சாப்பிட்ருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் போனீங்கன்னா. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.